ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம். இறையாட்சியின் செல்லங்களை என்கின்ற இந்த நிகழ்வுக்கு யாவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாள் இறையாட்சியின் செல்லங்களே என்கின்ற இந்த நிகழ்வுக்காக ஐந்து குழந்தைகள் வித்தியாசமான வேடங்களை அணிந்து அழகாக வந்திருக்கின்றார்கள். அந்த ஐந்து குழந்தைகளையும் அன்போடு வருக வருக என்று கரவோசையோடு வரவேற்றுக் கொள்வோம். அடுத்ததாக இந்த பிள்ளைகளை அழகாக அழகாக வேடம் அணிவித்து சந்தோஷமாக அவர்களுக்கு அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகள் எப்படி பேசுகின்றார்கள் என்பதை கேட்பதற்காக அவளோடு வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்களை அன்போடு வருக 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 என்று வரவேற்று கொள்ளுகின்றோம். அதே போல இந்த நிகழ்வை ஒவ்வொரு இல்லங்களிலுமாக இருந்து கண்டுகழித்து ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சரியாக புரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக அவர்களைப் போல வாழ்வதற்காக விரும்பி மாதா தொலைக்காட்சியினுடைய முன்னால் இருக்கக்கூடிய எல்லா குட்டீசையும் அன்போடு வருக வருக என்று வாழ்த்துக்களோடு வரவேற்று கொள்ளுகின்றோம். முதலாவதாக அழகான முறையிலே ஒரு ஷால் அணிந்து கையிலே ஒரு விவிலியம் வைத்து அதிலே அந்த ஷாலிலே சிலுவை எல்லாம் வைத்து அழகாக வருகின்றார்கள் ஃபிரெடரின் எஸ் ஜே ஜாய். லெட் அஸ் வெல்கம் ஹிம். எஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எஸ் உட்காருங்க உட்காருங்க. அடுத்ததாக எல்லோருக்கும் பிரபலமான சாரி அணிந்தாலே தெரியும் யார் என்று அழகாக ஒரு புரிதராக வந்திருக்கின்றார்கள். லெட் அஸ் வெல்கம் ரக்ஷனா. எஸ் உட்காரு. அடுத்ததாக ஒரு பிஷப் போல வந்திருக்காங்க, யாரு என்னங்கிறது தெரியாது. அழகாக சிகப்பு நிறை ஆடை அணிந்து வருகின்றார்கள் ஹன்சிகா போஸ். வாவ் சூப்பர். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் போல அழகாக ஒருங்கி வந்திருக்கின்றார்கள், கையிலே பூக்களும் இயேசுவையும் சிலுவையும் வைத்திருக்கின்றார்கள். லெட் அஸ் வெல்கம் ஜோசி டிஃபானி. அழகான முறையிலே வித்தியாசமாக வெண்ணிற ஆடை அணிந்து நம்முடைய முன்பாக வந்து ஒரு புனிதருடைய வாழ்க்கை வரலாறை சொல்ல போகின்றார்கள். லெட் அஸ் வெல்கம் ஆஷிஷ். எஸ் வெரி குட். உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, அழகாக பார்க்கும்போதே அப்படியே கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அழகாக ஒவ்வொரு புனிதர்களாக வேடம் அணிந்து வந்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எந்த புனிதருடைய வேடத்தை அணிந்திருக்கின்றார்கள், அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இவர்கள் சொல்ல போகின்றார்கள், அதை நாம் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்காக முதல் முதலாக அந்த புனிதரை பற்றி சொல்வதற்காக வருகை தருகின்றார்கள். லெட் அஸ் வெல்கம் ஃபிரெடரின் எஸ் ஜே ராஜ். ஓகே, நீங்க யார போல வேடம் அணிஞ்சிருக்கீங்க? புனித ஃபெட்ரிக். ஓகே, உங்க பேர் என்ன? அப்ப உங்களுடைய பெயரை, யாருடைய பெயரை நீங்க தாங்கி இருக்கீங்களோ அந்த புனிதரையே நீங்க வேடம் அணிஞ்சிருக்கீங்க. வாவ் சூப்பர் வெரி குட். அவருடைய பிள்ளையினுடைய பெயர், புனிதருடைய பெயர், அந்த புனிதரை பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களா? எல்லாம் தெரியுமா? ஓகே சொல்றீங்களா? படிப்பிற்காக நகருக்கு சென்றார். உட்ரெட் மறை மாவட்டத்தின் பொறுப்பேற்றார். மிகச்சிறந்த அறிவாளியாகவும் பலரை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவராகவும் இருந்தார். அனைவரும் இவரின் திறமையை நேசித்தார்கள். சூடித்தண்ட அரசின் தவறான வாழ்க்கையை சுட்டிக்காட்டியதற்காக அவரால் அனுப்பப்பட்ட இருவரால் திருப்பள்ளி நிறைவேங்கி இருக்கும் போது கத்தியால்
குத்தி கொலை செய்யப்பட்டார். இவர் இறப்பின் போது திருப்பாடல்கள் நூற்றி பதினாறு கூறுகிறது. இவரது உடல் புனித சால்வேட்டர் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். வாவ், சூப்பர். எந்த புனிதருடைய பெயரை தாங்கி இருக்கின்றதோ அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த பேரை உங்க அம்மா அப்பா ஏன் வச்சாங்க தெரியுமா? கேட்டிருக்கே இதுவரையிலும், கேட்கல. அம்மாட்ட கேட்புமா, ஏன் அம்மா இந்த பேரை எனக்கு வச்சிங்க, புனிதருடைய பேரை ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்டு பாப்போமா. உங்க அம்மா எங்க இருக்காங்க? வாவ், ஏன் இந்த பேரை வைக்க காரணம் என்ன? நவம்பர் 18th வந்துட்டு அவனோட பர்த்டே. அப்போ 18th மென்ஷன் பண்ணி ஜூலை 18th வந்து ஃப்ரெட்ரிக் செயின்டோட ஜூலை 18th ஃப்ரெட்ரிக் பிள்ளையோட பர்த்டே நவம்பர் 18th-க்கும் ஜூலை 18th-க்கும் என்ன தொடர்பு? அப்போ ஜனவரி 18th ஏன் வைக்கல? இல்ல, அந்த ஃப்ரெட்ரிக்ங்கற அந்த புனிதரோட நேம் பிடிச்சிருந்து. ஓகே, அப்போ 18th ஏதாவது ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னு தேடி தேடி பார்க்கும்போது பிறப்பை ஒட்டி ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா, புனிதர்களுடைய வாழ்க்கையோடு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா என்று பார்க்கின்ற போது நவம்பர் 18th, அடுத்தது ஜூலை 18th, அந்த 18th-ஐ தொடர்பு படுத்தி புனிதருடைய பெயரை வைத்திருக்கின்றார்கள். அப்போ நீங்க அதுக்கு பிறகு ஒரு எஸ் இருக்கு, ஒரு ஜே இருக்கு, ஒரு ராஜ் இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எஸ்ங்கிறது யாருடைய பெயர்? அப்பா. அப்பாவுடைய பேர் என்ன? ஸ்டான்லி தாமஸ். அப்பா, அடுத்து ஜே? அம்மா. அம்மாவோட பேர் என்ன? ஜெமிஷா. அதுக்கப்புறம் என்ன? ராஜ் இருக்கு. வாவ், அப்பா பேர், அம்மா பேர், தாத்தாவினுடைய பெயர்களை, மூன்று பெயர்களையும் இணைத்து அதோடு புனிதருடைய பெயரையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த புனிதர் உனக்கு நல்லா பிடிக்கும் தானே? உனக்கு அந்த புனிதருடைய பேர் தானே வச்சிருக்கு? அந்த புனிதரை போல வாழ்வியா? நீ வாழ்வியா? எப்படி வாழணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுது, அம்மா சொல்லி தந்திருக்காங்க. அம்மா தானே சொல்லி தந்தது? அப்போ நீ அதை போல வாழணும், சரியா? ஓகே, எல்லா விதமான வாழ்த்துக்கள் அன்போடு உட்கார். அழகாக பார்க்கும்போதே தெரியும் யாருன்னு. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அன்னை தெரசா என்று நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தா என்கிட்ட குற்றம் சொல்லக்கூடாது. ஓகே, லெட் அஸ் வெல்கம் ரக்ஷனா டு தி ஸ்டேஜ். நீங்க யாரா ஒருங்கி வந்திருக்கீங்க? புனித அன்னை தெரசா. ஓகே, சொல்லுங்களேன், நாங்க கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கிறோம். புனித அன்னை தெரசா அல்பேனியாவில் 1910 ஆகஸ்ட் 26 பொயாஜியோ திராணி பெர்னா நிக்கல் நிக்கோலா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா போஜனாக்கா. அன்னை தெரசா காலையிலும் மாலையிலும் இயேசுவிடம் ஜபம் செய்வார். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். தனது இளமை பருவத்தில் கிறிஸ்துவ மறுபணியாளர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தனது 12 சமூக சேவைக்கு ஈடுபட ஆரம்பித்தார். அதன்படி ஏழை எளியவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கும், உடல் ஊனமற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்ததோடு தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல், மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூறுதல், மருந்து வைத்து விடுதல் ஆகிய பணிகளை செய்து வந்தார். மேற்கு வங்கத்திற்கு வந்த இவர் கத்தோலிக்க திருச்சபையின் கன்னியாஸ்திரியானார். 1950 அரசின் உதவியுடன் காளிகட்டின் இடத்தில் நிர்மல் இக்ருதை என்ற முதியோர் கருணை இல்லத்தை தொடங்கினார். அதே ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார். 1955 சிசுபவன் என்ற இல்லத்தை தொடங்கி உடல் ஊனமற்ற, மன வளர்ச்சி குந்தி, ஆதரவற்ற, குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தொடங்கினார். சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளுடன் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவி செய்து வந்தார். சோதனைகளும் சாதனைகளும். ஒரு முறை ஒரு அன்னை தெரசா ஒரு கடைக்காரரிடம் உதவி கேட்டார். அன்னை தெரசா அந்த கடைக்காரர் அன்னை தெரசாவை கண்டும் காணாதது போல இருந்தார். அன்னை தெரசா மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டார். கோபமுற்ற கடைக்காரர் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கினை தெரசாவின் கையிலே துப்பினார். சற்றும் பொறுமையை இழக்காத அன்னை தெரசா, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, பசியில் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என கூறி தனது மறுகையை நீட்டினார். அந்த கடைக்காரர் குறுக்கி போய் தன்னால் இயன்ற பண உதவி செய்தார். இவ்வாறாக ஏழைகளுக்கு துன்பம் ஏற்படினும் இன்முகத்துடன் இறைப்பணி செய்தவர்.
அன்னை தெரசா இருதய கோளாறால் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு இரண்டு முறை மாரடைப்பு ஏற்பட்டது. 1997 செப்டம்பர் 5 இறந்தார். பிரேசில் நாட்டில் மூளை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட நோயாளியின் குடும்பத்தினர் அன்னை தெரசாவை மனமுறுக்க பிரார்த்தனை செய்ததாகவும் அதனால் பூரண குணம் பெற்றதாகவும் கூறினர். இந்த நிகழ்வை அங்கீகரித்துதான் அன்னை தெரசாவிற்கு புனிதர் பட்டம் வழங்கியுள்ளார் போப் பிரான்சிஸ். வாவ், சூப்பர். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அவர்கள் வழியாக நடைபெற்ற ஒரு ஒரு அற்புதத்தையும் அதே போல் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வையும் அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். உங்களுக்கு இதை சொல்லி தந்தது யாரு? அம்மா. எங்க இருக்காங்க? ஏன் நீங்க அன்னை தெரசா பற்றி சொல்லி கொடுத்தீங்க? கருணை உள்ள உங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா பிடிக்கும். யாருக்காவது கருணையோட உதவி செய்திருக்கீங்களா? நிறைய செய்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய அந்த கருணை உள்ளம் பிள்ளைக்கும் கிடைச்சிருக்கு. எத்தனை வகுப்புல படிக்கிறீங்க நீங்க? ஃபிஃப்த்து. ஏதாவது கருணை செயல் செய்திருக்கீங்களா நீங்கள்? என்ன செய்திருக்கீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கீங்க. என்ன உதவி செய்திருக்கீங்க? அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா அதை சொல்லி கொடுத்துருக்கேன். வாவ், சூப்பர். சிறு வயதிலேயே கருணை உள்ளத்தோடு பிறருக்கு உதவ வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்று உதவி செய்யக்கூடிய மனநிலையும் தன்னுடைய வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டே சிறுமி இருக்கின்றார்கள். அனைவருடைய நாமத்திலும் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வேன். அடுத்ததாக பார்ப்பதற்கே பளபளப்பாக அழகான ஒரு சிலுவையை கழுத்திலே அணிந்து, இடது கையிலே பெரிய ஒரு கோலையும் அணிந்து, ஒரு நல்ல ஒரு கிரீடத்தையும் வைத்து வருகின்றார்கள் ஹன்சிகா போஸ். யாரை போல ஒருங்கி இருக்கீங்க? செயின்ட் நிக்கோலாஸ். நிக்கோலாஸ் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்த்துருக்கீங்களா நிக்கோலாஸ? பார்த்தது கிடையாதா? படத்துலையும் பார்த்தது கிடையாதா? பார்த்துருக்கீங்களா? நிக்கோலாஸ் பற்றி சொல்றீங்களா? நான் கேட்கட்டுமா? ஓகே, ஸ்டார்ட். சென் நிக்கோலாஸ் என்பவர் கிபி 250 துருக்கியில் உள்ள பத்தாரா என்ற இடத்தில் தியோபினஸ் நோனா தம்பதிக்கு மகனாக பிறந்தார். பெற்றோரின் நற்பண்புகளை தமதாக்கி கொண்ட அவர் சிறு வயது முதலே அதிக நேரங்களை ஜெபிப்பிற்காக செலவிட்டார். அவரின் 15 பெற்றோர் பிளேக் நோயால் விண்ணக வாழ்வை அடைந்தனர். பெற்றோரின் சொத்துக்கள் அனைத்தும் நிக்கோலாஸுக்கு வந்தடைந்தது. இருப்பினும் அவர் சுகபோக வாழ்வு வாழ விரும்பவில்லை. மாறாக இயேசுவின் கொள்கையை தாங்கி எளியோருக்கு தோழனாக திகழ்ந்தார். தன் வாழ்வு முழுவதும் ஏழைகளுக்கு உதவுவதும் நோயற்றோரை குணமாக்கவும் செய்தார். ஒரு முறை ஒரு ஏழை குடும்பத்தில் 3 மகள்கள் இருந்தனர். திருமணம் செய்து கொடுக்க முடியாததால் பாவ வாழ்க்கையை வாழ வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார். இதனை அறிந்த நிக்கோலாஸ் இரவு நேரத்தில் தங்கம் நிறைந்த 3 பைகளை அவர் வீட்டின் ஜன்னல் வழியாக வைத்து அவர்களை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டார். இந்நிகழ்வின் அடிப்படையில் தான் இவரை சாண்டா கிளாஸ் என்று அழைக்க ஆரம்பித்தனர். குறித்து அருட்பொழி பெற்ற பின்னர் மிராவில் ஆயராக உயர்த்தப்பட்டார். அச்சமயம் டயோக்லிஸ் மன்னன் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்ததோடு பலரையும் சிறையில் அடைத்தான். சிறையில் இருந்தவர்களின் நிக்கோலாஸும் ஒருவர். 5 பிறகு கான்ஸ்டன்ட் மன்னர் ஆட்சியில் அனைவரையும் விடுவித்தார். மீண்டும் அவர் மிரா பகுதிக்கு சென்று எளியோருக்கு உதவிகளும் நோயற்றோரை குணமாக்கவும் செய்தார். இவர் டிசம்பர் 6 கிபி 343 விண்ணக வாழ்வை அடைந்தார். இன்றும் அவரது புதுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தீங்க? எவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கீங்க இதை? 1 ஒரு வாரம் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கையெல்லாம் மறைச்சி விட்டுருக்காங்களே, கையெல்லாம் எப்படி எடுப்பீங்க? ஏ, இது யார் சொல்லி தந்தது யார் உங்களுக்கு? அம்மா. அம்மா எங்கே இருக்காங்க? எஸ், ஏன் நிக்கோலாஸை பற்றி சொல்லிக் கொடுக்க உங்களை தூண்டியது என்ன? ஓ, சிறு பிள்ளைகளுக்கு சாண்டா கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதனால் அந்த புனிதரை சொல்லி கொடுத்தீங்க. சரி, இந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் இப்படி போடணும் உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? நான் நெட்ல பிக்சர் எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம்
காட்டி தந்தாங்களா? இது இங்க போட்டா ரொம்ப அழகா இருக்குங்க, அதே போல இருக்குங்க. ஓகேவா? வெரி குட். அப்போ நிக்கோலாஸ் போல வாழணும், சரியா? வெரி குட். அழகான அழகாக முறையிலே நிக்கோலாஸினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். உட்கார். அடுத்ததாக அழகான முறையிலே சொன்னது போல கையில் அழகாக பூ வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலுவை வச்சிருக்கிறாங்க, பார்க்கறது ரொம்ப சிரிச்சிட்டு கியூட்டா அழகா இருக்கிறாங்க. லெட் அஸ் வெல்கம் ஜோசி டிஃபானி. எஸ் வாங்க. நீங்க யார போல ஒருங்கி இருக்கீங்க? புனித குழந்தை தெரசாள். எல்லாருக்கும் தெரியும், கையில சிலுவை வைத்து பூ வைத்தாலே அது குழந்தை தெரசாள். யாருக்கு வேணுமானாலும் சொல்லலாம். ஓகே, அழகாக ஒருங்கி வந்திருக்கீங்க. இப்ப நீங்க சொல்றத நாங்க கேட்க இருக்கிறோம், சொல்லமா? புனித குழந்தை தெரசா 1873 ஆண்டு ஜனவரி 2 நாள் லூயிஸ் செலி என்பவர்களுக்கு பிறந்தார். புனித குழந்தை தெரசா சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஜபம் செய்யவும் இயேசுக்கு பிரியமாக நடக்கவும் அவரது தாய் கற்றுக் கொடுத்தார். வருத்தல் முயற்சிகள் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் நல் மலர்கள் என்று சொல்லி வளர்த்து வந்தார். குழந்தை தெரசா வகுப்பில் முதல் மாணவியாக இருந்தார். குழந்தை தெரசா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோது தனது குடும்பத்தினர் அனைவரும் அன்னை மரியாவின் திருசொர்பம் முன் வேண்டி கிடந்தனர். அன்னை மரியா குழந்தை தெரசாவின் முன் புன்னகையுடன் காட்சியளித்தனர். அவரை விட்டு நோய் நீங்கியது. தான் கார்மேல் சபை கன்னியாக வாழ வேண்டும் என்று ஓர் அடையாளம் கொடுக்கும் என்று இயேசுவிடம் தனது 14 வயது கேட்டார். அப்போது பத்திரிகையில் ஒரு தாயையும் 2 பிள்ளைகளையும் கொண்ட ஃபேன்சினி என்ற ஒரு கொடி அவளை பற்றி அறிந்து கொண்டார். அவரை நினைத்து தான் ஜபம் செய்ய தொடங்கினார். புனித குழந்தை தெரசா ஜபம் செய்தனால் அவர்களை விட்டு நோய் நீங்கியது. குழந்தை தெரசா 24 வயதில் இறந்தார். வாவ், சூப்பர் சூப்பர். 24 வயது வரை வாழ்ந்து ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இன்று புனிதையாக நம்முடைய முன்னிலையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தீங்க? இவ்வளவு படிக்கிறதுக்கு 1 வீக் எடுத்திருப்பீங்க. யார் சொல்லி தந்தது? அம்மா. அம்மா எவ்வளவு தடவை சொல்லி தந்தாங்க? அப்பா எவ்வளவு முறை சொல்லி தந்தாங்க? ஒரு குழந்தையை வளர்த்துவதிலும் அதனை பெரியவனாக்குவதிலும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கடமை உண்டு என்கின்ற கடமையை சரியாக நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள் இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள் எங்க இருக்காங்க? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வேற யாரோ வந்திருக்காங்களா? இங்க அது யாரு? தம்பி. அம்மாவும் அப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க. சூப்பர், அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லோருடைய நாமத்திலும் 1000 வாழ்த்துக்களை நல்ல கரவோசையோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். உட்கார். கையில் எதெல்லாமோ எழுதி வச்சிருக்காங்க, நம்ம கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு. நம்ம கேட்போம். லெட் அஸ் வெல்கம் ஆஷிஷ். நீங்க யாரா வேடம் அணிஞ்சு வந்திருக்கீங்க? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கரிசனையோடு ஏராளமான ஏழைகளுக்கு உதவி செய்த வின்சென்ட் டி பால். ஓகே, சொல்றீங்களா? அவங்கள பத்தி கேட்கறதுக்கு நாங்க ஆசையா இருக்கிறோம், எல்லாரும் ஆசையா இருக்கிறோம். ஸ்டார்ட். புனித வின்சென்ட் டி பால் பிரான்ஸ் நாட்டின் காஸ்கனின் பாவ் பகுதியில் ஏப்ரல் 24, 1585 ஆண்டு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தனர். பிரான்சின் டாக்ஸில் கலை இலக்கிய படிப்பையும் தௌலோஸில் இறையியல் படிப்பையும் முடித்து 1600 ஆண்டு கத்தோலிக்க குருவானார். துருக்கிய கடற்கொள்ளையர்களால் பிடித்து செல்லப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். தனது உரிமையாளரை கிறிஸ்தவராக மனமாற செய்து பின்பு அங்கிருந்து தப்பித்தார். 1609 ஆண்டு அரசர் 4 ஹென்றிக்கு பணி செய்ய பிரான்சில் அனுப்பப்பட்டார். 1622 ஆண்டு போர்க்கப்பல் குருவாக நியமிக்கப்பட்டார். அங்கே போர்க்கைதிகளுக்கு நற்செய்தி பணியாற்றினார். நாளடைவில் வின்சென்டியன் என்ற துறவர சபை குருக்களை உருவாக்கினார். தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டுமென்று சபை ஒழுங்குகளை உருவாக்கினார். இத்துடன் நிறுத்தாமல் 3 சபை ஒன்றையும் அவர் காலத்திலேயே தொடங்கினார். இந்த சபையினர் ஆழ்ந்த தியாக உணர்வுடன் தங்களிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்தளிப்பது அஞ்சுபோல் இன்றும்
திருச்சபையின் எல்லா பகுதியிலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகின்றனர். 1625 ஆண்டு வின்சென் மறைபணி சபை என்று துறவர சபையை நிறுவினார். இந்த சபை குருக்கள் பொதுவாக வின்சென்டியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். 1633 ஆண்டு லூயிஸ் தே மரிலாக்கின் வழிகாட்டுதலோடு பிறரன்பு புதல்விகள் என்ற பெண்களுக்கான துறவர சபையை நிறுவினார். இத்தகைய பிறரன்பு பணிகளில் ஆர்வம் காட்டிய வின்சென்ட் டி பவுல் 1660 ஆண்டு செப்டம்பர் 27 தேதி மரணமடைந்தார். 1728 ஆண்டு ஆகஸ்ட் 13 தேதி திருத்தந்தை 13 பெனடிக்ட் இவருக்கு முத்துவேறு பட்டம் வழங்கினார். 1737 ஆண்டு ஜூன் 16 தேதி திருத்தந்தை 13 கிளமன் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். 1737 ஆண்டு இவரது விழா ஜூலை 19 குறிக்கப்பட்டு ரோமன் நாள்காட்டியில் இணைக்கப்பட்டது. 1885 ஆண்டு திருத்தந்தை 13 லியோ இவரை பிறரன்பு சகோதரிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். திருத்தந்தை 6 பவுல் இவருடைய விழாவை 27 செப்டம்பராக மாற்றினார். 1823 ஆண்டு அருளாளர் ஃப்ரெட்ரிக் கோசானம் இவரது பெயரால் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பிறரன்பு சபையை புனித வின்சென்ட் டி பவுல் சபை என்று நிறுவினார். இந்த சபை 132 நாடுகளில் உள்ளது. வாவ், சூப்பர் 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 ஆஷிஷ், இவ்வளவு டேட்டாஸ் வருஷங்கள் எல்லாம் எப்படி காணாமல் படிச்சீங்க? யார் சொல்லி தந்தது இது? அம்மா அம்மா எங்கே இருக்காங்க? வின்சென்ட் டி பவுலுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் சொல்லி கொடுத்தீங்க? மைக் மைக். ஏழை எளியோருக்கு நல்ல உதவி செய்ய அந்த மனப்பான்மை இருந்ததுனால எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ நீங்கள் ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு நிறைய செய்கிறீங்களா? என்ன செய்திருக்கீங்க? மறைமுகமாக, நேர்முகமாக சொல்லவும் நீங்க விரும்பல, அது மறைமுகமாகவே இருக்கட்டும். அப்போ நீங்க அம்மா நிறைய மறைமுகமாக செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, நீங்க என்ன உதவி செய்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சாதனம் கொண்டாடாது, பென்சில் ஏதாவது கொண்டாடாது. ஓ, யாராவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வரலன்னா நீங்க கொண்டு வருவீங்க, கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஓகே, இவ்வளவு காணாம படிச்சு எப்படி படிச்சீங்க? டேட்டாஸ் எத்தனை எவ்வளவு நாளாக படிக்கிறீங்க? அதை ஒன் வீக்கில் இதெல்லாம் படிச்சிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறது போலே இருக்கு. இவ்வளவு டேட்டாஸ் இயர்கள் எல்லாம் சொல்லி 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 சொல்றதுக்கு வெரி குட். அழகாக வாழ்க்கை வரலாறை புட்டு புட்டு அழகாக வைத்திருக்கின்றார்கள் ஆஷிஷ். புனித வின்சென்ட் டி பவுல் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நன்மைகள் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார் என்பதை சொல்லுகின்ற போது தன்னுடைய அம்மாவிடமிருந்து தானும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் ஆஷிஷ் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அனைவருடைய நாமத்திலும் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 5 பிள்ளைகளை பார்க்கின்ற போது விண்ணகத்திலே 5 புனிதர்கள் உலாவி வருவதைப் போல அழகாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. புனிதர்களுடைய முகங்களை பார்ப்பதைப் போல ஒளி சிந்துகின்ற முகங்களாக அழகாக இருக்கின்றது. அவர்களுடைய திறமைகளுக்காக அவர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்களை சரியான முறையிலே நமக்கு சொல்லித்தந்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த திறமைகளுக்காக அனைவருடைய நாமத்திலும் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகளே, சூப்பராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு புனிதர்களையும் பற்றி அழகாக சொல்லியிருக்கீங்க. அதே போல வாழ முயற்சியுங்கள். முயற்சிப்பீங்களா? அதே போல வாழ முயற்சிப்பீங்களா? எந்த புனிதரை பற்றி நீங்கள் சொன்னீர்களோ அதே போல வாழ முயற்சியுங்கள். உங்களுடைய வாழ்வு சிறந்ததாக இருப்பதற்காக அன்போடு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அழகா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்து
அழகாக பிள்ளைகளை வேடம் அணிவித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கே நீங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், இது ஏது உங்களுடைய பிள்ளை புனிதர் அப்படின்னு அப்படியே எங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தோணுது, புனிதர் அப்படியே இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக வேடம் அணிவித்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள், தயார்படுத்தி இருக்கின்றார்கள். எல்லா பெற்றோர்களுக்கும் அனைவருடைய நாமத்திலும் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த பிள்ளைகள் ஐந்து புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய இதயத்திற்கு தந்திருக்கின்றார்கள். கேட்டு விடுவதற்காக அல்ல, கேட்டு வாழ்வதற்காக, வாழ்வை வளப்படுத்துவதற்காக. இந்த புனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல மீண்டும் அவர்களுடைய வாழ்வை தங்களுடைய வாழ்வாக மாற்றுவதற்கும் முயற்சியுங்கள் என்று வாழ்த்தி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.